வணக்கம் வணக்கம் அருள் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சோ, பாஜகவோட கூட்டணி வைக்க தேமுதிகவுக்கு நிர்பந்திக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பிரேமலதா அவர்கள். அதே போல ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற இடங்கள்ல பிரச்சாரம் செய்த பிரேமலதா அவர்கள் ரிஷிவந்தியத்துல கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்னா விஜயகாந்துக்காக நீங்கள் வந்து 2 நாட்களுக்கு சாப்பிடாமலாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ரசிகர்களை பார்த்து சொன்னார். அதே போல இன்னும் சில விஷயங்களும் பேசினார். என்ன பேசினார் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாகப்பட்டது அதிமுக தேமுதிக இதுதாங்க இயற்கையான கூட்டணி. இதை தவிர வேற எந்த கூட்டணியும் இல்லைங்க. 2011ஆம் ஆண்டு நாங்க கிட்டத்தட்ட 26 இடங்களில் ஜெயிச்சோம். அதே போல இப்பொழுதும் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஸோ தொண்டர்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மீண்டும் 10% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். ஸோ தேமுதிக அதிமுக கூட்டணி வந்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும். அந்த அதனால தான் நான் இன்னைக்கு இப்போ நான் போகிற இடம் எழுச்சி பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதே போல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லா இடங்களையும் பேசினாங்க. குறிப்பா ரிஷிவத்தியத்துல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு விஜயகாந்த் செய்த நன்மைகள் வந்து எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருது. அதே போல அவரை நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள் இந்த தொகுதியில. இன்னும் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது நீங்க எல்லாம் சாப்பிடாம டிவியில முன்னாடி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் நடந்து செய்யணும் அப்படின்னா திமுக சாரி தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்லாம் பிரச்சாரம் செய்தார். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக தேமுதிக கூட்டணி தான் வந்து என்ன சொல்ற இயற்கையான ஒரு கூட்டணிங்க. ஆனால் பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி வைக்க நிர்பந்தம்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் தகர்த்தெறிந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் தேடி தருவீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல விருதுநகர்ல விஜய பிரபாகரன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதுபோல எல்லா இடங்களிலும் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா நாம் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, எல்லோருக்கும் நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இது வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தும் அதிமுக தேமுதிக கூட்டணியை. அதே போல பெரும்பான்மையான இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து மறக்காம இன்னும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா விஜயகாந்த் அவர்களே மறக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ விஜயகாந்த் அவர்கள் செய்த நன்மைகளை சொன்னாலே நாம் பல இடங்களில் வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஒருவேளை ஒருவேளை வந்து இந்த இதில் வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு மாற்று கருத்தை தரும். அதே போல குமரகுரு அவர்கள் வெற்றி பெற கள்ளக்குறிச்சியில் இருக்க எல்லோரும் அது ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா குமரகுரு நல்லது செய்வார். ஏன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராகவே இருக்காரு. அதனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பெற்று தருவார். உங்களுக்கு வந்து நன்மைகள் பல செய்வார். ஏன்னா எம்எல்ஏவாக இருந்தே அவர் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்லாம் பிரேமலதா பேசினாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களோட வெற்றியும் அங்கதான், தோல்வியும் அங்க இருந்தது. அதே போல உளுந்தூர்பேட்டையில் ஒரு முறை விஜயகாந்த் தோல்வியுற்று இருக்கார். ஸோ இந்த விஷயங்கள்ல விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றியை பெறுவோம். அந்த இந்த இடத்துல வந்து பாஜக இல்ல வேறு யார் வந்தாலும் நம்முடைய மனதை மாற்றிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூளுரைத்து பேசியிருக்கிறார் பிரேமலதா அவர்கள். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. தேங்க்யூ. ஆல் பை டு எவ்ரிவன்.